வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, நடிகர் திலகம் இடம்பெறும் பாடல்களில் அவர் பாடுவதாக வராது போனாலும் அவரது தன்னிகரற்ற உடல் மொழியால் அனைவரின் கவனத்தையும் தன்மீதும் நிலைநிறுத்திய பாடல். இந்த பாடலுக்கு பல சிறப்புகள் உண்டு. இருந்தாலும் முதன்மையானது பாடல் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த பரபரப்பு மற்றும் சஸ்பென்ஸ். இத்தனைக்கும் பாடல் துவங்குவதற்கு முன்னர் நாயகன் நடிகர் திலகத்தை எம்.என். நம்பியாரிடம் அறிமுகப்படுத்தும் போது நம்பியார் அவரது வலது கரத்தில் உள்ள தழும்பை பார்த்து விடுவார். ஏற்கனவே ஒருமுறை இருவருக்கும் நடந்த சண்டையின் போது நடிகர் திலகத்தின் கரத்தில் உள்ள தழும்பை பார்த்திருப்பார். அதை வைத்து அங்கு வந்திருப்பது விடுதலைக்காக தலைமறைவாக இருந்து தன்னுடன் போர் புரிய திட்டமிட்டிருக்கும் கும்பலின் தலைவன் பாரத், அதாவது நடிகர் திலகம்தான் என்று தெரிந்து கொள்வார். மேலும் பாடல் துவங்கும் போது நடிகர் திலகத்தின் கையில் உள்ள துப்பாக்கியையும் பார்த்து விடுவார். உடனே தன்னுடைய கை துப்பாக்கியும் எடுத்து மறைவாக வைத்துக் கொள்வார். ஆக எதற்காக அந்த நடனத்தை ஆரம்பிக்கின்றார்களோ அந்த திட்டம் துவக்கத்திலேயே தெரிந்துவிடும். அந்த சஸ்பென்ஸ் முதலிலேயே உடைந்தும் அந்த பாடல் முழுவதும் கொஞ்சம் கூட தொய்வு ஏற்படாத வண்ணம் எடுத்திருப்பார் இயக்குனர் ஸ்ரீதர். அதனால் இந்த பாடலின் ஆணி வேறான ஸ்ரீதரே இந்த பாடலின் முதல் நாயகன். இரண்டாவதாக அரங்க வடிவமைப்பு பங்களிப்பு ஸ்ரீதரின் ஆஸ்தான கலை இயக்குனர் கங்கா. என்ன ஒரு கற்பனை வளம்! எகிப்து நாட்டையே கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அந்த பிரமிடுகளும் பிரமிக்க வைக்கக்கூடிய மற்ற அரங்குகளும் சுழலும் தட்டும். பாடல் துவங்கும் போதே களைகட்ட துவங்கிவிடும். மூன்றாவதாக பாடல் வரிகள். மறுபடியும் ஒரு சூழ்நிலை, அதற்கு ஏற்றாற்போல பார்க்கும் ஒவ்வொருவரையும் அந்த சூழலுடன் இணைத்துக் கொண்டு விடும் வரிகள். சாட்டை கொண்டு பாடச் சொன்னால் எங்கே பாடும் பாடல், தட்டி தட்டி ஆடச் சொன்னால் எங்கே ஆடும் கால்கள், துடித்து எழுந்ததே, கொதித்து சிவந்ததே, கதை முடிக்க நினைத்ததே. எனும்போது உடனே அந்த வரிகளை சரியாக நம்பியார் புரிந்து கொள்வார். இப்படி பாடல் முழுவதும் சூழலுக்கேற்ற வரிகள். இனி ஒருவன் தான் பிறக்க வேண்டும் கவியரசுக்கு இணையாக, அது குதிரை கொம்புதான். இப்போது பாடியவர் எல்.ஆர். ஈஸ்வரியின் பாடல். வாழ்க்கையில் அவருக்கு மிகப்பெரிய புகழ் சம்பாதித்து கொடுத்த பாடல். அதிலும் குறிப்பாக அந்த விம்முவது அற்புதம். இந்த பாடலின் ஹிந்தி வடிவத்தில் ஆஷா போன்ஸ்லேவால் இந்த விம்மலை சரியாக செய்ய முடியாமல் போக ஈஸ்வரி அவர்கள் அவருக்கு உதவி செய்ததாக கூறுவர். இருந்தாலும் அவரால் ஈஸ்வரி அளவுக்கு பாட முடியாமல் போனது. கதாநாயகியின் அந்த கொலைவெறி திட்டம் அவரது நடனத்திலும் முகபாவங்களிலும் எந்த அளவுக்கு பிரதிபலித்ததோ அதற்கு ஈடாக அவருக்கு பாடிய ஈஸ்வரியின் குரலும் சவால் விட்டது. அடுத்தது இசை. இந்த பாடல் வந்த புதிதில் நிறைய இசைக்கருவிகளை உபயோகித்து இசையமைக்கப்பட்ட பாடல்களில் இதுவும் ஒன்று என்று மெல்லிசை மன்னர் கூறியிருந்தார். இந்த பாடலில் நாயகனின் கொலைவெறி திட்டம், நடனங்களில் தெரிக்கும் நளினம் மற்றும் பாவங்கள், பாடல் நெடுகிலும் தேவைப்படுகின்ற பரபரப்பு மற்றும் சஸ்பென்ஸ், மற்றும் அந்த பிரம்மாண்ட அரங்கத்துக்கு ஏற்ற மிக பிரம்மாண்டமான இசை, அத்தனையும் தெரிக்க வேண்டும், பார்ப்பவரை பற்றி தொற்றிக் கொள்ள வேண்டும். அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இப்போது நடிப்பு. காஞ்சனா மேலே கூறியபடி அத்தனை உணர்வுகளையும் காட்டியிருப்பார். இந்த பாடலில் அவர் கொலைவெறித்தனத்தையும் காட்டியாக வேண்டும். சாட்டையால் அடிவாங்கும் போது வேறு விதமான பாவனையையும் காட்ட வேண்டும். அதாவது பார்ப்பவர்களை இது வெறும் பாட்டுதான், அதற்கு என்னுடைய நடனம் ஒரு நடிப்புதான் என்றும் சொல்லியாக வேண்டும். அதே சமயம் அவருடைய மனதில் இருக்கும் கொலைவெறித்தனத்தையும் தன்னை அறியாமல் வெளிப்படுத்த வேண்டும். மிக அருமையாக இதை பேலன்ஸ் செய்திருப்பார். நம்பியார் இந்த பாடலுக்கு மேலும் சுவை சேர்த்திருப்பார். துவக்கத்திலேயே அவர் இந்த நடனம் தன்னை கொல்ல வந்ததன் திட்டம் என்று அறிந்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் குறிப்பாக கதை முடிக்க நினைத்ததே என்ற வரிகள் பாடப்படும் போதெல்லாம் ஒரு மாதிரி முகம் முழுக்க வேர்த்து விறுவிறுத்து அட்டகாசமாக உனக்கு நான் ஒன்றும் இழைத்தவன் இல்லை, என்னிடமும் துப்பாக்கி இருக்கின்றது என்று பாவனையால் கூறிக்கொண்டிருக்கும் விதம் அட்டகாசமாக இருக்கும். கடைசியில் நடிகர் திலகம். இது அவருடைய ஒப்பனையும் ஆடை அலங்காரமும் மட்டுமே அவரை 100% வெற்றியடைய வைத்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு கன கச்சிதமான பொருத்தம். இதற்கு மேல் அவருடைய உடல் மொழி வேறு. முகத்தில் ஒருவித இறுக்கம், வாயில் எதையோ வைத்து மென்று கொண்டு தன்னுடைய திட்டத்தில் குறியாக இருக்கும் கவனம்,
focused attention with single minded devotion and concentration. இது ஏற்கனவே குறிப்பிட்டதுதான். மேடையில் உள்ள இரண்டு தட்டுகளில் வெளிப்பக்கம் இருக்கும் தட்டில் நடப்பார். இதில் விசேஷம் என்னவென்றால், அந்த தட்டு எந்த பக்கம் சுழலுகிறதோ அதற்கு எதிர்ப்புறம் வேகமாகவும் லாகவமாகவும் நடப்பார். இத்தனைக்கும் அந்த தட்டின் அகலம் வேறு குறைவு. இந்த ஒரு நடைக்கே இந்த பாடல் இன்றளவும் நடிகர் திலகத்தின் ரசிகர்களால் ரசிக்கப்படுகின்றது. இந்த பாடலில் நடிகர் திலகத்தின் பாத்திரத்துக்கு தேவைப்படுகின்ற மேற்கூறிய உடற்மொழிகள் அல்லாமல் அசாத்திய வேகமும் குயிக் ரெஃப்ளெக்ஸ் அண்ட் ஸ்விஃப்ட்னஸ் தேவைப்படுகிறது. அதுவும் நடிகர் திலகத்திடம் 100% வெளிப்படும். இந்த பாடலும் நடிகர் திலகம் பாடாமல் வெறுமனே உடல் மொழியை வைத்துக் கொண்டே பார்க்கும் எல்லோருடைய கவனத்தையும் தன் மீதும் தக்க வைத்துக் கொண்ட பாடல். ஒருமுறை விஜய் டிவியில் இடம்பெற்ற ஜூனியர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கடைசி 6 பாடகர்களில் ஒருவரான நித்யசிறி இந்த பாடலை அதுவும் விம்மலை நுணுக்கமாக பாடி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெற்றார். அன்றிலிருந்து இன்று வரை எங்கெல்லாம் இந்த இளம் பாடகி பாடுகிறாரோ அவர் இந்த பாடலை தவறாமல் பாடும்படி மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு ஆவண செய்தது இந்த பாடலின் சிறப்புதான். இந்த பாடலும் இன்றளவும் அனைத்து மக்களாலும் இன்றைய தலைமுறையினராலும் விரும்பி ரசிக்கப்படுகின்றது.